இறைவாக்கினர் எசேக்கியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இஸ்ரேலை நெருங்கிக் கொண்டிருக்கும் அழிவு. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் நாட்டை நோக்கி தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். இதோ முடிவு வந்துவிட்டது. நாட்டின் நான்கு மூலைகள் வரையிலும் முடிவு வந்துவிட்டது. இப்பொழுதே முடிவு உனக்கு வந்துவிட்டது. நான் என் சினத்தை உன்மீது அனுப்புவேன். உன் நடத்தைக்கு ஏற்றபடி உனக்கு தீர்ப்பிடுவேன். வெறுப்புக்குரிய உன் எல்லா செயல்களுக்கும் தக்க பதிலடி கொடுப்பேன். என் கண்களில் உனக்கு இரக்கம் இராது. நான் உன்னை தப்ப விடேன். மாறாக உன் நடத்தைக்கும் அருவறுப்புகளுக்கும் ஏற்ப உனக்கு பதிலடி கொடுப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், இதோ வருகின்றது. தீங்கு மேல் தீங்கு. முடிவு வந்துவிட்டது. வந்துவிட்டது முடிவு. உனக்கெதிராக அது எழுந்துவிட்டது. இதோ அது வருகின்றது. நாட்டில் வாழ்வோனே, உனக்கு கேடுகாலம் வந்துவிட்டது. அந்த வேளை வந்தே விட்டது. அது மலைகளின் மகிழ்ச்சி நாளல்ல, குழப்பத்தின் நாளே. நெருங்கிவிட்டது அந்நாள். இப்போது விரைவில் என் சீற்றத்தை உன்மேல் பாய்ச்சி என் சினத்தை ஆற்றிக்கொள்வேன். உன் வழிகளுக்கு ஏற்ப உனக்கு தீர்ப்பிட்டு உன் அருவறுப்புகளுக்கு தக்கபடி உனக்கு பதிலடி கொடுப்பேன். என் கண்களில் உனக்கு இரக்கம் இராது. நான் உன்னை தப்ப விடேன். மாறாக உன் நடத்தைக்கும் உன் நடுவில் இருக்கும் அருவறுப்புகளுக்கும் ஏற்ப உனக்கு பதிலடி கொடுப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்றும் நானே தாக்குகிறேன் என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இதோ அந்த நாள் அது வந்துவிட்டது. கேடுகாலம் நெருங்கிவிட்டது. அநீதி துளிர்த்து விட்டது. செருக்கு அரும்பிவிட்டது. வன்முறை கொடுமையின் கோலாக வளர்ந்துள்ளது. அவர்களோ, அவர்களது செழிப்போ, அவர்களது செல்வமோ எதுவுமே தப்ப முடியாது. அவர்களுக்குள் யாருமே மேன்மையுடன் திகழ முடியாது. அந்நேரம் வந்துவிட்டது. அந்நாள் நெருங்கிவிட்டது. வாங்குவோர் மகிழ வேண்டாம், விற்போர் வருந்த வேண்டாம். ஏனெனில் அக்கூட்டத்தினர் அனைவருமே சினத்துக்கு இலக்காகி விட்டனர். அவர்கள் இன்னும் உயிருடன் இருந்தால் கூட விற்றோர் விற்கப்பட்ட பொருளை மீண்டும் அடையவே முடியாது. ஏனெனில் அக்கூட்டத்தினர் அனைவரையும் பற்றிய இக்காட்சி மாறாது. அவர்கள் தீயவராய் இருப்பதால் எவரும் தம் உயிரை நிலைக்க செய்ய முடியாது. அவர்கள் எக்காலம் ஊதி எல்லாவற்றையும் தயார் நிலையில் வைத்திருந்தாலும் போரிடச் செல்வோர் யாருமில்லை. ஏனெனில் என் சினம் அக்கூட்டத்தினர் அனைவர் மேலும் உள்ளது. இஸ்ரேலின் பாவங்களுக்கான தண்டனை. வெளிப்புறம் வாளும் உட்புறம் பஞ்சமும் கொள்ளை நோயும் உள்ளன. வயலில் இருப்போர் வாளால் மடிவர். நகரில் இருப்போரையோ பஞ்சமும் கொள்ளை நோயும் விழுங்கும். அவர்களுள் சிலர் பிழைத்து தப்பி ஓடினாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் மலைகளில் தம் குற்றங்களுக்காக பள்ளத்தாக்கு புறாக்களைப் போல் புலம்புவர். கைகளெல்லாம் வலுவிழந்து போகும். முழங்கால்கள் எல்லாம் தண்ணீரைப் போல் ஆகிவிடும். அவர்கள் அனைவரும் சாக்கு உடை உடுத்திக் கொள்வர். திகில் அவர்களை மூடிக்கொள்ளும். முகங்களெல்லாம் வெட்கி நாணும். அவர்களின் தலைகளெல்லாம் மொட்டையடிக்கப்படும். தங்கள் வெள்ளியை வீதிகளில் எறிவர். பொன் அவர்களுக்கு தீட்டுள்ள பொருள் போல் இருக்கும். ஆண்டவரது சீற்றம் பொங்கும் அந்நாளில் அவர்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் அவர்களை விடுவிக்க இயலாது. அவர்கள் மனநிறைவு பெறுவதும் இல்லை. அவர்களின் வயிறு நிரம்புவதும் இல்லை. ஏனெனில் அவர்களது குற்ற பழியே அவர்களுக்கு முட்டுக்கட்டையாக ஆகிவிட்டது. அழகிய அணிகலன்களை பகட்டுக்காக பயன்படுத்தினர். அவற்றால் தங்கள் அருவறுக்கத்தக்க சிலைகளையும் வெறுக்கத்தக்க பொருள்களையும் செய்து கொண்டனர். எனவே அவற்றை அவர்களுக்கு தீட்டான பொருளாக மாறச் செய்வேன். மேலும் அதை அந்நியர் கையில் கொள்ளை பொருளாகவும் உலகின் தீயோர் சூறையாடும் பொருளாகவும் கொடுப்பேன். அவர்கள் அதை கரைப்படுத்துவார்கள். அவர்கள் செய்வதை கண்டுகொள்ள மாட்டேன். அவர்களும் என் அரும் பொருளை தீட்டுப்படுத்துவார்கள். கல்வரும் அதனுள் நுழைந்து கரைப்படுத்துவர். நீ ஒரு சங்கிலியை செய்து கொள். நாடு கொலை தீர்ப்புகளாலும் நகர் வன் செயல்களாலும் நிறைந்துள்ளன. ஆகையால் வேற்றினத்தாரில் பொல்லாதவர்களை கூட்டி வருவேன்.
அவர்கள் இவர்களுடைய வீடுகளை கைப்பற்றுவார்கள். வலியோரின் ஆணவத்தை அடக்குவேன். அவர்களின் திருத்தலங்கள் கரைப்படுத்தப்படும். கடும் துயர் அடையும் போது அமைதியை நாடுவர். ஆனால் அது கிடைக்காது. அழிவுக்கு மேல் அழிவு உண்டாகும். வதந்திக்கு மேல் வதந்தி பரவும். இறை வாக்கினரின் காட்சியை நாடுவர். ஆனால் குருக்களிடமும் திருச்சட்டமும் மூப்பர்களிடம் அறிவுரையும் அற்று போகும். அரசன் புலம்புவான். இளவரசன் அவன் நம்பிக்கையை அணிந்திருப்பான். நாட்டு மக்களின் கைகளோ நடுங்கிக் கொண்டிருக்கும். அவர்களின் வழிகளுக்கு ஏற்ப நானும் அவர்களுக்கு செய்வேன். அவர்களின் தீர்ப்பு முறைகளின்படியே நானும் அவர்களுக்கு தீர்ப்பிடுவேன். அப்போது நானே ஆண்டவரென அவர்கள் அறிந்து கொள்வர். அதிகாரம் எசேக்கியல் 8. எசேக்கியலின் இரண்டாம் காட்சி. எருசலேமின் சிலை வழிபாடு. 6ஆம் ஆண்டில் 6ஆம் மாதத்தின் 5ஆம் நாள் நான் என் வீட்டில் அமர்ந்திருந்தேன். யூதாவின் மூப்பரும் என் முன்பாக அமர்ந்திருந்தனர். அப்போது அங்கே தலைவராகிய ஆண்டவரின் கை என்மேல் விழுந்தது. அப்போது இதோ நெருப்பு போன்ற ஒருவரின் சாயலை கண்டேன். அவரது இடைக்கு கீழ்ப்புறம் நெருப்பு போன்றும் அவரது இடைக்கு மேற்புறம் பளபளக்கும் வெண்கலம் போன்றும் ஒளிர்வதை கண்டேன். அவர் கை போன்று தெரிந்த ஒன்றை நீட்டி என் தலைமுடியை பிடித்தார். கடவுள் அருளிய இக்காட்சியின் ஆவி என்னை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் தூக்கி எருசலேமுக்கு கொணர்ந்து அங்கே ஆண்டவரது சகிப்பின்மையை தூண்டும் சிலை இருக்கும் வடதிசை நோக்கி அமைந்த உள்வாயிலின் முற்றத்தில் என்னை விட்டது. அங்கே சமவெளியில் நான் கண்ட காட்சியை போன்று இஸ்ரேலின் கடவுளது மாட்சி இலங்கியது. அவர் என்னை நோக்கி, மானிடா, உன் கண்களை உயர்த்தி வடக்கே பார் என்றார். நானும் வடதிசை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன். அங்கே வடக்கில் பலிபீடத்தின் முற்றத்தில் நுழைவாயிலின் அருகே ஆண்டவரது சகிப்பின்மையை தூண்டும் சிலை இருந்தது. அவர் என்னை நோக்கி, மானிடா, அவர்கள் செய்வதை பார்த்தாயா? என் திருத்தலத்திலிருந்து நான் விலகியிருக்குமாறு இஸ்ரேல் வீட்டார் செய்கிற மிகவும் அருவறுக்கத்தக்கவற்றை பார்க்கின்றாய் அல்லவா? திரும்பி வா, இதை விடவும் அருவறுக்கத்தக்கவற்றையும் காண்பாய் என்றார். பின்னர் அவர் என்னை முற்றத்தின் வாயிலுக்கு கொண்டு சென்றார். அங்கே சுவரில் ஒரு துளை இருக்க கண்டேன். அவர் என்னிடம், மானிடா, சுவரை உடை என்றார். நான் சுவரை உடைத்தபோது அங்கே ஒரு வாயிற்படி இருந்தது. அவர் என்னை நோக்கி, உள்ளே போய் அவர்கள் செய்யும் தீய அருவறுப்பான செயல்களை பார் என்றார். நான் உள்ளே நுழைந்து பார்த்தேன். இதோ எல்லா வகை ஊர்வனவும் வெறுக்கத்தக்க விலங்குகளும் இஸ்ரேல் வீட்டினரின் தெய்வ உருவங்களும் சுவரை சுற்றிலும் செதுக்கப்பட்டிருந்தன. அவற்றிற்கு முன் இஸ்ரேல் வீட்டு மூப்பர்களில் 70 பேர் கையில் நறுமணம் கமலும் தூப கலசத்துடன் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் நடுவே சாப்பானின் மகன் யாசனியாவும் நின்று கொண்டிருந்தார். ஆண்டவர் என்னை நோக்கி, மானிடா, இஸ்ரேல் வீட்டு மூப்பர்கள் இருளில் தாங்கள் வைத்த தெய்வ உருவங்களின் முன் என்ன செய்கிறார்கள் பார்த்தாயா? ஆண்டவர் நம்மை பார்க்கவில்லை, ஆண்டவர் நாட்டை கைவிட்டு விட்டார் என அவர்கள் சொல்கின்றனர் என்றார். மீண்டும் அவர் என்னை நோக்கி, திரும்பி வா, இவர்கள் செய்யும் இன்னும் பெரிய அருவறுக்கத்தக்க செயல்களை காணப்போகிறாய் என்று சொன்னார். பின் அவர் என்னை ஆண்டவரது இல்லத்தின் வடக்கு வாயிலுக்கு கூட்டி வந்தார். அங்கே பெண்கள் உட்கார்ந்து தம் மூசுக்காக அழுது கொண்டிருந்தனர். பின் அவர் என்னை நோக்கி, பார்த்தாயா மானிடா, மீண்டும் திரும்பி வா, இவற்றிலும் பெரிய அருவறுக்கத்தக்க செயல்களை காணப்போகிறாய் என்றார். அவர் என்னை ஆண்டவரது இல்லத்தின் உள் கூடத்திற்கு கூட்டி வந்தார். அங்கே ஆண்டவரது கோவிலின் வாயிற் பகுதியில் மண்டபத்திற்கும் பீடத்திற்கும் இடையில் ஏறக்குறைய 25 பேரை கண்டேன். அவர்களின் முதுகு ஆண்டவரது இல்லத்தையும் முகம் கிழக்கு திசையையும் நோக்கி இருந்தன. அவர்கள் கிழக்கே பார்த்து கதிரவனை தொழுது கொண்டிருந்தனர். அவர் என்னை நோக்கி, பார்த்தாயா மானிடா, யூதா வீட்டார் இங்கு செய்கிற அருவறுப்புகள் அற்பமானவையோ? அவர்கள் நாட்டை வன்முறையினால் நிரப்பி மீண்டும் மீண்டும் எனக்கு சினமூட்டுகிறார்கள்.
அதோ பார், திராட்சை கிளைகளை தங்கள் மூக்கிற்கு எதிராக தூக்கி பிடிக்கிறார்கள். எனவே நான் அவர்களிடம் சினத்துடன் நடந்து கொள்வேன். என் கண் அவர்களுக்கு இரக்கம் காட்டாது. நான் அவர்களை தப்ப விடேன். என் செவிகளில் அவர்கள் பெரும் குரலிட்டு அழுதாலும் நான் கேட்க மாட்டேன். எசேக்கியேல் அதிகாரம் 9. எருசலேம் தண்டிக்கப்படல். அவர் என் செவிகளில் உரத்த குரலில் நகருக்கு தண்டனை வழங்குவோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் உம் கொலை கருவியை கையில் ஏந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இதோ 6 ஆள்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலை கருவி இருந்தது. அவர்களுடன் 48 உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான். அவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கெருவுகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாயிற்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் 48 உடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவறுக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்களினின்று யாரையும் தப்ப விட வேண்டாம். இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளையோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள். அடையாளம் இடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள். அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த முதியோரிலிருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோவிலை கரைப்படுத்துங்கள், முற்றங்களை கொலையுண்டவர்களால் நிரப்புங்கள், புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருக்கு சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். அவர்கள் வெட்டி வீழ்த்து கொண்டிருந்த போது நான் மட்டும் தனியே இருந்தேன். நானோ முகங்குப்புற விழுந்து, ஆ தலைவராகிய ஆண்டவரே, நீர் உம் சீற்றத்தை எருசலேமின் மீது கொட்டி இஸ்ரேலில் எஞ்சியிருப்போர் அனைவரையும் அழித்து விடுவீரோ என்று கத்தினேன். அவர் என்னை நோக்கி, இஸ்ரேல் யூதா வீட்டார்களின் குற்றம் மிக மிக பெரிது. நாடு இரத்த பழியால் நிறைந்துள்ளது. நகரில் புரட்டு மலிந்துள்ளது. ஏனெனில் ஆண்டவர் நாட்டை கை நெகிழ்ந்து விட்டார். அவர் எதையும் காண்பதில்லை என்று சொல்லிக் கொள்கின்றனர். ஆகவே என் கண் அவர்களுக்கு இரக்கம் காட்டாது. நான் அவர்களை தப்பவிடேன். அவர்களின் வழிமுறைகளை அவர்களின் தலைமீதே சுமத்துவேன் என்றார். இதோ 48 உடுத்தி இடையில் மைக்கூட்டை வைத்திருந்த மனிதர் வந்து, நீர் எனக்கு கட்டளையிட்டவாறே நான் செய்து முடித்து விட்டேன் என்று அறிவித்தார். எசேக்கியேல் அதிகாரம் 10. ஆண்டவரின் மாட்சி கோவிலை விட்டு விலகல். நான் உற்று நோக்கினேன். இதோ கெருபுகளுக்கு மேல் அவற்றின் தலைக்கு மேலிருந்த விதானத்தில் நீலமணி இழைத்த அரியணை உருவத்தின் சாயலை போன்றதொன்று தெரிந்தது. அவர் 48 உடுத்திய மனிதரிடம், கெருபுகளுக்கு கீழ் இடுக்கு சக்கரங்களின் நடுவில் நுழைந்து கெருபுகளின் நடுவில் உள்ள நெருப்பு தணலை கை நிறைய வாரி நகரின் மீது வீசு என்றார். என் கண்ணெதிரே அவரும் சென்றார். அந்த மனிதர் உள்ளே சென்றபோது கோவிலின் வலப்புறத்தில் கெருபுகள் நின்று கொண்டிருந்தன. மேகம் உள் முற்றத்தில் பரவியிருந்தது. ஆண்டவரது மாட்சி கெருபுகளிடமிருந்து புறப்பட்டு கோவிலின் வாயிற்படிக்கு வந்தது. மேகம் கோவிலில் பரவியிருந்தது. முற்றம் முழுவதும் ஆண்டவரது மாட்சியின் பேரொளி நிறைந்து இலங்கிற்று. கெருபுகளின் இறக்கைகள் எழுப்பிய ஒலி வெளி முற்றம் வரை கேட்டது. அது எல்லாம் வல்லவரின் குரலொலி போன்று இருந்தது. அவர் 48 உடுத்திய மனிதரை நோக்கி, சக்கரங்களின் இடையே கெருபுகளின் நடுவில் உள்ள நெருப்பில் கொஞ்சம் எடு என்று கட்டளையிட அவரும் சென்று சக்கரத்தின் அருகில் நின்றார். அப்பொழுது கெருபுகளுள் ஒன்று தன் கையை நீட்டி கெருபுகளின் நடுவில் உள்ள நெருப்பில் கொஞ்சம் எடுத்து 48 உடுத்தியவரின் உள்ளங்கையில் வைத்தது. அவரும் அதை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார். கெருபுகளின் இறக்கைகளின் கீழ் மனித கையின் சாயல் காணப்பட்டது. இதோ கெருபுகளின் அருகில்
நான்கு சக்கரங்களைக் கண்டேன். ஒவ்வொரு கருவின் அருகிலும் ஒரு சக்கரம் இருந்தது. சக்கரங்கள் மரகத கல்லின் நிறத்துடன் தோன்றின. அவை நான்கும் ஒரேவித தோற்றம் கொண்டிருந்தன. சக்கரத்துக்குள் சக்கரம் இருப்பது போல் தோன்றின. அவை இயங்குகையில் எப்பக்கமும் திரும்பாமல் நாட்டிசையிலும் செல்லக்கூடியவை. முன் சக்கரம் நோக்கும் திசையில் மற்ற சக்கரங்களும் திரும்பாமல் சென்றன. கெருவுகளின் உடல் முழுவதும் முதுகு, கைகள், இறக்கைகள், சக்கரங்கள், அதாவது நான்கு சக்கரங்கள் கண்களால் நிறைந்திருந்தன. சுழல் சக்கரங்கள் என்று அவை அழைக்கப்பட்டதை நான் கேட்டேன். ஒவ்வொன்றுக்கும் நான்கு முகங்கள் இருந்தன. முதலாவது எருது முகம், இரண்டாவது மனித முகம், மூன்றாவது சிங்க முகம், நான்காவது கழுகு முகம். அப்பொழுது கெருபுகள் மேலெழுந்தன. கெபார் ஆற்றோரம் நான் கண்ட உயிரினங்கள் இவையே. கெருபுகள் சென்றபோது சக்கரங்களும் அவற்றோடு சென்றன. கெருபுகள் நிலத்திலிருந்து மேலெழும்ப தங்கள் இறக்கைகளை விரித்தபோது சக்கரங்கள் திரும்பாமல் அவற்றுடன் இருந்தன. அவை நின்றபோது இவையும் நின்றன. அவை எழுந்தபோது இவையும் எழுந்தன. ஏனெனில் அவ்வுயிரினங்களின் ஆவி இவற்றில் இருந்தது. ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாயில்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்தில் நின்று மேலெழுந்தன. அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன. ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழை வாயிலில் அவை நின்றன. இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. கெபார் ஆற்றோரம் இஸ்ரேலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே. அவை கெருபுகளே என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றுக்கும் நான்கு முகங்களும் நான்கு இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. அவற்றின் முகச்சாயல் கெபார் ஆற்றோரம் நான் கண்ட முகங்களைப் போன்றே தோன்றிற்று. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாகச் சென்றன. எசேக்கியேல் அதிகாரம் 11. எருசலேம் தண்டனை தீர்ப்பு பெறுதல். பின்னர் ஆவி என்னை தூக்கி ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நோக்கி இருக்கும் கீழே வாயிலுக்கு கொண்டு வந்தது. அவ்வாயில் பகுதியில் 25 பேர் இருந்தனர். அவர்கள் நடுவே மக்கள் தலைவர்களான அசூரின் மகன் யாசனியாவையும் பெனாயாவின் மகன் பெலட்டியாவையும் கண்டேன். அவர் என்னை நோக்கி, மானிடா, இந்நகரில் கெடுதலானவற்றை திட்டமிடுபவர்களும் தீய அறிவுரை கூறுபவர்களும் இவர்களே. வீடு கட்டும் காலம் அருகில் உள்ளது அன்றோ? இந்நகர் ஒரு பாண்டம், நாமோ இறைச்சி என அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எதிராக இறைவாக்குரை, மானிடா இறைவாக்கு உரை என்றார். அப்போது ஆண்டவரது ஆவி என் மீது இறங்கியது. ஆண்டவர் என்னிடம் கூறியது, நீ சொல். ஆண்டவர் கூறுவது இதுவே, இஸ்ராயேல் வீட்டாரே, நீங்கள் இவ்வாறெல்லாம் எண்ணுகிறீர்கள். உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிவேன். நீங்கள் இந்நகரில் பலரை கொலை செய்துள்ளீர்கள். இதன் தெருக்களை கொலையுண்டவர்களால் நிரப்பினீர்கள். ஆகையால் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உங்களால் கொலை செய்யப்பட்டு இதனுள் போடப்பட்டவர்கள்தான் இறைச்சி. இந்நகர் ஒரு பாண்டம், உங்களையோ நான் இதனுள்ளிருந்து வெளியேற்றுவேன். வாளுக்கு நீங்கள் அஞ்சினீர்கள், ஆனால் வாளையே உங்கள் மீது கொணர்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை இந்நகரினின்று வெளியேற்றி உங்களை மாற்றாரிடம் கையளித்து உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவேன். உங்களுக்கு நான் வழங்கும் தீர்ப்பு, நீங்கள் இஸ்ரேலின் எல்லையில் வாளால் வீழ்வீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இந்நகர் உங்களுக்கு ஒரு பாண்டமாக இராது. நீங்களும் இதிலுள்ள இறைச்சியாக இருக்க மாட்டீர்கள். இஸ்ரேலின் எல்லையில் நான் உங்களை தீர்ப்பிடுவேன். நீங்கள் மீறிய நியமங்களில் ஆண்டவர் நானே என்பதை அப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் நீதி நெறிகளை நீங்கள் கடைபிடிக்கவில்லை, மாறாக உங்களை சுற்றியுள்ள வேட்டினத்தாரின் நீதி நெறிகளை பின்பற்றினீர்கள். நான் இறைவாக்கு உரைத்தபோது பெனாயாவின் மகன் பெலட்டியா செத்து போனான். நான் முகங்குப்புற விழுந்து உரத்த குரலில், ஐயோ தலைவராகி ஆண்டவரே, இஸ்ரேலின் எஞ்சியிருப்போரை முற்றிலும் அழிக்கப் போகிறீரோ என்று கதறினேன். நாடு கடத்தப்பட்டோருக்கு கடவுளின் வாக்குறுதி.
அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் சகோதரர், உன் உறவின் முறையினர் மற்றும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறித்து, அவர்கள் ஆண்டவரை விட்டு தொலைவில் போய்விட்டார்கள். எங்களுக்கு தான் இந்நாடு உரிமையாய் கொடுக்கப்பட்டுள்ளது என எருசலேமில் வாழ்வோர் கூறுகின்றனர். எனவே நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் அவர்களை தொலைவில் வேற்றினத்தாரிடையே அனுப்பி இருந்தாலும், நாடுகளிடையே அவர்களை சிதறடித்திருந்தாலும், அவர்கள் சென்ற அந்நாடுகளில் அவர்களுக்கு நான் ஒரு சிறிய தூயமாக இருந்துள்ளேன். ஆதலால் நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் உங்களை மக்கள் இனங்களிலேயே இருந்து கூட்டி சேர்த்து, நீங்கள் சிதறுண்டிருக்கும் நாடுகளில் நின்று உங்களை ஒன்று சேர்த்து, இஸ்ரேல் நாட்டை உங்களுக்கு தருவேன். அவர்கள் அங்கு வந்ததும் வெறுக்கத்தக்க எல்லாவற்றையும், அருவறுப்புகள் அனைத்தையும் அதனின்று களைவார்கள். அவர்களுக்கு நான் வேறோர் இதயத்தையும் புதியதோர் ஆவியையும் வழங்குவேன். கல்லான இதயத்தை அவர்கள் உடலினின்று களைந்துவிட்டு சதையாலான இதயத்தை அருளுவேன். அப்போது அவர்கள் என் நியமங்களின்படி நடப்பார்கள், என் நீதி நெறிகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பார்கள். அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள், நான் அவர்கள் கடவுளாயிருப்பேன். ஆனால் வெறுக்கத்தக்கவற்றையும் அருவறுப்புகளையும் நாடி செல்லும் இதயம் கொண்டவர்களின் வழிமுறைகளை அவர்களின் தலைமீதே சுமத்துவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். கடவுளின் மாட்சி எருசலேமே விட்டு விலகுதல். கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரிக்க சக்கரங்களும் அவற்றுடன் எழுந்தன. இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. ஆண்டவரது மாட்சி நகரின் நடுவு நின்று எழுந்து நகருக்கு கிழக்கே உள்ள மலை மீது போய் நின்றது. அப்போது இறை காட்சியில் ஆவி என்னை தூக்கி கல்தேயாவில் இருந்த நாடு கடத்தப்பட்டோரிடம் கொண்டு சென்றது. பின்னர் நான் கண்ட காட்சி என்னை விட்டு அகன்றது. நானும் ஆண்டவர் எனக்கு காண்பித்த அனைத்தையும் நாடு கடத்தப்பட்டோரிடம் எடுத்து சொன்னேன். அதிகாரம் 12. அகதியான இறைவாக்கினர் எசேக்கியல். ஆண்டவர் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய். காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை, ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார். மானிடா, நீயோ நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருட்களை தயார் செய்து கொண்டு அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் புறப்படு. உன் உறவிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுவர் போல் வெளியேறு. கலகம் செய்யும் வீட்டாராக இருப்பினும் ஒருவேளை அவர்கள் அதை கண்டுணரலாம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் உன் பொருள்களை எடுத்து வை. மாலை வேளையில் அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுவோர் போல் புறப்படு. அவர்கள் கண்முன்னே சுவரில் துளையிட்டு அதன் வழியாய் அவற்றை வெளிக்கொணர்வாய். அவர்கள் கண்முன்னே அவற்றை தோள்மேல் வைத்து இருள் சூழ்ந்ததும் வெளியே தூக்கிச் செல். நிலத்தை பார்க்காதபடி உன் முகத்தை மூடிக்கொள். ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாருக்கு உன்னை ஓர் அடையாளமாக வைத்திருக்கிறேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். நாடு கடத்தப்படுகையில் கொண்டு போவது போல் என் பொருள்களை பகல் வேளையில் வெளிக்கொணர்ந்தேன். மாலையில் என் கைகளால் சுவரில் துளையிட்டேன். இருள் சூழ்ந்ததும் அவற்றை தோளில் தூக்கி கொண்டு அவர்கள் கண்முன்னே வெளியேறினேன். காலையில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீடாகிய இஸ்ரேல் வீட்டார் உன்னிடம் நீ செய்கிறது என்ன என்று கேட்கவில்லையா? நீ அவர்களுக்கு சொல், எருசலேமில் இருக்கும் மக்கள் தலைவனையும் அதனுடன் இருக்கும் இஸ்ரால் வீட்டார் அனைவரையும் குறித்து தலைவராகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீ சொல், உங்களுக்கு நான் ஒரு அடையாளமாயிருக்கிறேன். நான் செய்தது போல் அவர்களுக்கும் செய்யப்படும். அவர்கள் நாடு கடத்தப்பட்டோரையும் சிறைப்பட்டோரையும் செல்வர் சிறைப்பட்டோராயும் செல்வர். அவர்களின் தலைவன் இருளில் தோளில் சுமையுடன் மதிலினூடே வெளியேறுவான். அவனை வெளிக்கொணர்வதற்காக மதிலை குடைவார்கள். கண்களால் நாட்டை பார்க்காதபடி அவன் தன் முகத்தை மூடிக்கொள்வான். நான் அவன் மீது என் வலையை வீசுவேன். அவனும் என் கண்ணியில் சிக்கிக்கொள்வான்.
நான் அவனை கல்தேரி நாடாகிய பாபிலோனுக்கு கொண்டு வருவேன். அந்த நாட்டை பார்க்காமலேயே அவன் அங்கு செத்து போவான். அவனுக்கு உதவியாக அவனை சுற்றிலும் இருக்கும் அனைவரையும் அவனுடைய படைகள் அனைத்தையும் நான் எப்பக்கமும் சிதறடித்து அவர்களை உருவிய வாளோடு பின்தொடர்வேன். நான் அவர்களை வேட்டினத்தாரிடையே ஓட செய்து நாடுகளிடையே சிதறடிப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். ஆயினும் அவர்களுள் சிலரை வாளுக்கும் பஞ்சத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் இரையாக்காமல் விட்டு வைப்பேன். அவர்கள் தாங்கள் போய் சேரும் வேட்டினத்தாரிடையே தங்கள் அருவறுப்புகள் எல்லாவற்றையும் பற்றி எடுத்து கூறுவர். அப்போது அவர்கள் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வர். நடுநடுங்கும் இறைவாக்கினரின் அடையாளம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நடுக்கத்தோடு உன் அப்பத்தை உண்டு, அதிர்ச்சியோடும் அச்சத்தோடும் நீரை பருகு. பின்னர் நாட்டின் மக்களை நோக்கி கூறு. இஸ்ரேல் நாட்டில் உள்ள எருசலேமில் வாழ்வோரை பற்றி தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். அச்சத்தோடு தங்கள் அப்பத்தை உண்டு, திகைப்போடு நீரை பருகுவர். ஏனெனில் அங்கு வாழ்வோரின் வன் செயல்களை முன்னிட்டு அவர்களது நாட்டில் உள்ள அனைத்தும் பறிக்கப்படும். மக்கள் வாழும் நகர்கள் பாலை நிலமாகும், நாடு பாழாய் போகும். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏற்புடைய பழமொழியும் எடுபடாத பேச்சும். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் நாட்டில் உங்களிடையே வழங்கி வரும் பழமொழி என்ன? நாட்கள் கடந்து கொண்டே செல்கின்றன, காட்சிகளோ பலிப்பதில்லை என்கிறீர்கள். ஆனால் அவர்களுக்கு சொல், தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே. அந்த பழமொழிக்கு நான் ஒரு முடிவு கட்டுவேன். இனி அதை இஸ்ரேலில் வழங்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்களுக்கு சொல், நாட்கள் நெருங்கிவிட்டன, முன்னறிவிப்பு காட்சிகள் யாவும் நிறைவேறும். இஸ்ரேல் வீட்டினுள் இனி பொய்யான காட்சியும் குறி சொல்லலும் இல்லாமல் போம். ஏனெனில் நானே ஆண்டவர், நானே உரைத்திடுவேன். நான் உரைக்கும் வாக்கு நிறைவேறியே தீரும். இனிமேல் காலம் தாழ்த்தாது. கலகம் செய்யும் வீட்டாரே, நானே உரைத்திடுவேன், அவ்வாக்கை நானே நிறைவேற்றுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இவன் காணும் காட்சிகள் நெடு நாள்களுக்கு அப்பால் உள்ளவை. இவன் உரைக்கும் இறைவாக்கும் தொலைவில் இருக்கும் காலங்களை பற்றியது என இஸ்ரேல் வீட்டார் சொல்லிக் கொள்கின்றனர். எனவே அவர்களுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. என் வார்த்தைகளுள் எதுவும் இனிமேல் காலம் தாழ்த்தாது. நான் உரைக்கும் வாக்கு நிறைவேறியே தீரும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.